தளபதி 67 இந்த படத்துல இருந்து வேற எல்லாம் அப்படியே எல்லாம் கிடைச்சிருக்கலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கன் ஆல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்டேட்லாம் உங்களுக்கு தினமும் வரும். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட டேரக்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தோட கதை எழுதுறதுக்காக ட்விட்டர் பக்கம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தாரு, இப்ப வந்து ட்விட்டர் பக்கம் வந்து வந்துட்டாரு. படத்தோட ஷூட்டிங் வந்து 174 வரைக்கும் நடக்க போது சொல்லப்படுது. இந்த ஷூட்டிங்ல வந்து பல ஷெடியூல் எல்லாம் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் மட்டும் 8 மாசம் வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜும் இந்த படத்தோட டீமும் சேர்ந்து ப்ரொமோஷன் வந்து 3-4 மாசம் வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. தளபதி 67 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்படியும் 2024 வரைக்கும் ஆயிரும். ஏன்னா 2023 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. இந்த படத்தில் வில்லனா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது அப்படின்னா பிருத்திவிராஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக வந்து வேற ஆள் நடிக்க போறதா சொல்லப்படுது. மலையாள ஆக்டர் நிவின் பாலி அப்படிலாம் நடிக்க போறதா சொல்லப்படுது. அப்புறம் தமிழ் ஆக்டர் விஷால் நடிக்க போறதா வந்து தயாரிப்பாளர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது. இந்த படத்தில் வந்து ஹீரோனியா யார் நடிக்கிறாங்க அப்படின்னா திருஷ்ணா கிருஷ்ணன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் போடுறாங்க அப்படின்னா விக்ரம் படத்தில் மியூசிக் அனிருத் தான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.